அல்டிமேட் ஸ்டாரும் வேணா தலையும் வேணா அஜித் போதும் என ரசிகர்களுக்கு அன்ப கட்டளை போட்டுள்ளார் நடிகர் அஜித். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா, காசுக்காக என்ன வேணாலும் செய்வேன், அதே என் தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனைனா என் தலையே போனாலும் விடமாட்டேன். இப்படி பஞ்ச் டைலாக் பேசிட்டு தமிழ் சினிமாவில் சும்மா மாசா கெத்தா ஸ்டைலா இருக்கிற ஒரு நடிகர்னா அது நம்ம தல அஜித் தான். கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் கொள்ளை கொண்டவர். ஆமாங்க, ஒரு நாளில் வந்ததா இந்த தலை என்ற அந்தஸ்து, ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் போராடி வாங்கினது தான். தலன்னு என்னை இனி யாரும் கூப்பிட வேணாம் என நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளது தல ரசிகர்களுக்கு ஹார்ட் அட்டாக்கை உருவாக்கியுள்ளது. தமிழ் சினிமாவில் ரஜினி கமலுக்கு பிறகு விஜய் அஜித் தான் டாப் ரசிகர்களாக உள்ளனர். அவர்களுடைய ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்த ஸ்டார் தான் பெஸ்ட் என அடிக்கடி மோதிக்கொள்வது வழக்கமாகவே இருந்து வருகிறது. தமிழ் சினிமா ரசிகர்களால் தலை என அன்போடு அழைக்கப்படும் நடிகர் அஜித் குமார், இவர் தற்போது வலிமை படத்தில் நடித்துள்ளார். தல அஜித்துக்கு கோலிவுட் திரையுலகில் எவ்வளவு வெறித்தனமான ரசிகர்கள் உள்ளனர் என்பது அனைவருமே அறிந்ததுதான். அவரது லேட்டஸ்ட் புகைப்படம் வெளியானால் முதலில் அதனை வைரலாக்கிவிட்டுதான் தல ரசிகர்களுக்கு அடுத்த வேலையே. இந்நிலையில் அஜித் தற்போது தல என்று யாரும் அழைக்க வேண்டாம் என வெளியிட்டுள்ள அறிக்கை திரையுலகிலும் அஜித் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. படிப்பில் ஆர்வம் இல்லாததால் மாடலிங், கார் ரேசிங், ஏற்றுமதி தொழில் என பலவற்றிலும் ஈடுபட்டார் அஜித். 20 வயதில் ஆயத்த ஆடை ஏற்றுமதி தொழிலில் நுழைந்து நஷ்டப்பட்டார். மாடலிங்கில் சம்பாதித்த பணத்தை பைக்குக்காக செலவிட்டார். மாடலிங் உலகில் நுழைந்து விட்டால் நிச்சயம் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுவிடும் என நம்பினார். முதல் வாய்ப்பு தெலுங்கு படத்தில் கிடைத்தது. அதன் வழியாக தமிழ் திரையுலகிற்குள் நுழைந்தார் அஜித். செல்வா இயக்கிய அமராவதி அஜித்தின் முதல் தமிழ் படம். அமராவதி அஜித்தின் ஹிட் படங்களின் வரிசையில் இடம்பெறாது. ஆனால் அஜித் என்கிற ஒரு நடிகரை தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகம் செய்த ஒரு காரணத்துக்காகவே அஜித் திரை வாழ்க்கையில் அமராவதிக்கும் ஒரு முக்கிய இடம் உண்டு. ஏஆர் முருகதாஸ் இயக்கிய தீனா படத்தில் ரவுடி கேரக்டரில் நடித்த அஜித்தை தலை என கூப்பிடுவார்கள். அந்த படத்தில் அஜித் சும்மா மாசா தெரிக்க விட்டிருப்பார். அப்போதிருந்து அஜித்தை தலை என்றே அனைவரும் கூப்பிட்டு வருகிறார்கள். இதனால் காலப்போக்கில் மீடியாக்களும் தல அஜித் என்றே குறிப்பிட ஆரம்பித்தனர். திரையுலகை சேர்ந்த பலரும் அஜித்தை மரியாதையாக தலை என்று குறிப்பிட்டும் வருகின்றனர். இந்த அந்தஸ்து ஒரு நாளில் வந்ததில்லை என்று அனைவருக்குமே தெரியும். திரையுலகில் இருக்கும் நடிகர் தங்களுடைய பெயருக்கு முன்னால் சில பட்டங்களை சேர்த்துக் கொள்வது வழக்கமாக உள்ளது. அப்படி பார்த்தோம் என்றால் புரட்சி கலைஞர் எம்ஜிஆரில் துவங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினி, உலகநாயகன் கமல்ஹாசன் என அனைவருமே இவ்வாறு அடைமொழியுடன் தான் வாழ்ந்து வருகிறார்கள். இது அவர்களுக்கு ரசிகர்களால் கொடுக்கப்படும் சிறப்பு அந்தஸ்தாகவும் பார்க்கப்படுகிறது. அப்படி ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அல்டிமேட் ஸ்டார் என்ற பட்டத்தை துறந்த அஜித்குமார் தற்போது தல ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டு வந்த பட்டத்தையும் துறந்துள்ளதாக அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளார். தீபாவளி தல தீபாவளி தல போல வருமா என்றும் அசல் படத்தில் தல என்ற வார்த்தையை பயன்படுத்தியும் பல்வேறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. சினிமாவில் அஜித், கிரிக்கெட்டில் தோனி ஆகிய இருவரை மட்டுமே அவர்களின் ரசிகர்கள் தல என செல்லமாக கூப்பிட்டு வருகின்றனர். இதுவே காலப்போக்கில் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. அஜித் நடிப்பில் வரும் வலிமை திரைப்படம் பொங்கலையொட்டி வெளியாக உள்ளது. இந்த நிலையில் அஜித் தனது PRO சுரேஷ் சந்திரா மூலம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில், பெரும் மரியாதைக்குரிய ஊடக பொதுஜன மற்றும் என் உண்மையான ரசிகர்களுக்கு, இனிவரும் காலங்களில் என்னை பற்றி எழுதும் போதோ என்னை பற்றி குறிப்பிட்டு பேசும் போதோ என் இயற்பெயரான அஜித் குமார் மற்றும் அஜித் என்றோ அல்லது AK என்றோ குறிப்பிட்டால் போதுமானது. தல என்றோ வேறு ஏதாவது பட்டப்பெயர்களை குறிப்பிட்டு அழைக்க வேண்டாம் என்று அன்புடன் வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் அனைவரின் ஆரோக்கியம், உள்ள உவகை, மன அமைதி, மன நிறைவு உள்ளிட்ட சகலமும் கிடைக்க வாழ்த்துகிறேன். அன்புடன் அஜித் குமார் என தெரிவித்துள்ளார். அமர்க்கலம், தீனா, காதல் கோட்டை, வரலாறு, மங்காத்தா, பில்லா, சிட்டிசன், காதல் மன்னன் இப்படின்னு பல்வேறு திரைப்படங்கள் மூலம் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் நடிகர் அஜித்.
இவரின் இந்த அறிக்கையை பார்த்து எளிமையான மனிதர் என சோசியல் மீடியாவில் புகழ்ந்து வருகிறார்கள். அஜித்தின் ரசிகர்கள், நீங்க என்னதான் சொன்னாலும் எப்பவும் நீங்கதான் எங்களுக்கு தலை என்று கமெண்ட் செய்து வருகின்றனர்.